விரைவுச் செய்திகள். திமுக ஆட்சியில் இருந்த காலத்தில் சிறுபான்மையினர் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருப்பதாக அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர், சிறுபான்மையினர் நல ஆணையம், சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம், உருது அகாடமி போன்றவை அமைக்கப்பட்டதுடன் ஹஜ் மானிய தொகையும் அதிகரித்து வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சியாக இருந்தபோது சிறுபான்மையினரின் உரிமைக்காக குரல் கொடுத்த இயக்கம் திமுக என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவராக இருந்த காயிதே மில்லத் அரசியல் சாசன நிர்ணய சபையில் உறுப்பினராக இருந்தபோது தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என வலியுறுத்தியதையும் மு க ஸ்டாலின் நினைவு கூர்ந்தார். தமிழக வளர்ச்சி திட்டங்களுக்காக பிரதமர் நரேந்திர மோடி 5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கியிருப்பதாக தமிழகத்திற்கான பிஜேபியின் இணை தேர்தல் பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பிரதமர் நரேந்திர மோடி இரவு பகலாக பாடுபட்டு வருவதாக கூறினார். பிரதமரின் செயல்பாடுகளால் அனைத்து துறைகளிலும் இந்தியா வளர்ச்சியடைந்து உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளின் பிரச்சினையை சுயநலத்திற்காக எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குவதாகவும் சுதாகர் ரெட்டி குற்றம் சாட்டினார். கன்னியாகுமரி மாவட்டம் கலியக்காவளை சோதனைச் சாவடியில் கடந்த ஆண்டு ஜனவரி 8 தேதி பணியில் இருந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் வில்சன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி சிகாபுரி என்ற சிராஜ்தீன் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னையைச் சேர்ந்த இவர் கத்தார் நாட்டிலிருந்து விமானம் மூலம் நாடு திரும்பிய போது தேசிய புலனாய்வு முகமையான NIA அதிகாரிகள் கைது செய்தனர். இந்த வழக்கில் ஏற்கனவே அப்துல் சமீம் மற்றும் தஃபிக் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் இவர்களுக்கு ஆயுதம் கொடுத்து உதவிய குற்றச்சாட்டின் பேரில் சிராஜ்தீன் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே 7 பழங்கால சுவாமி சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஜாம்புவானோடை கிராமத்தைச் சேர்ந்த ஒருவரது தோட்டத்தில் தென்னை மரக்கன்றுகளை நடுவதற்காக குழி தோண்டிய போது சோமாஸ்கந்தர், நடராஜர், விநாயகர், சுந்தரர், அம்பிகை உள்ளிட்ட 7 சுவாமி சிலைகள் கிடைத்தன. இதுபற்றி தகவல் அறிந்த திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் அந்த சிலைகளை கைப்பற்றி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு எடுத்து சென்றார். இந்த சிலைகள் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவை, எத்தனை ஆண்டுகள் பழமையானவை என்பது குறித்து தொல்லியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். 700 முதல் 2500 MHz வரையிலான அலைக்கற்றை ஏலத்திற்கான விண்ணப்பங்களை தொலைத்தொடர்பு துறை வரவேற்றுள்ளது. ஏலம் விடப்படும் அலைக்கற்றை 20 வருடங்களுக்கு செல்லுபடியாகும் என தெரிவித்துள்ள மத்திய அரசு, ஏலத்தில் வெற்றி பெற்றவர்கள் தவணை முறையில் கட்டணத்தை செலுத்தலாம் என்றும் கூறியுள்ளது. ஏலத்தில் பங்கு பெறுவதற்கான விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 5ஆம் தேதியன்று சமர்ப்பிக்க வேண்டும். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.